ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டிஎன் ரால்பாஸ் கேமிங். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நிறைய பேர் என்ன கடுப்பில் இருப்பீங்கிட்டு, என்னடா நீ லைவும் போடல வீடியோவும் போடல, என்ன தான் ஆச்சு உனக்கு அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு ஸ்கூல் வேறு ஓப்பன் பண்ணாங்களா, ஸோ நம்மளுக்கு நீங்கள் போர்டு எக்ஸாம் வேறு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த சைடு கான்சன்ட்ரேட் பண்ணிருந்துச்சு. ஸோ பரவாயில்ல, இனிமேல் நம்ம ப்ராப்பராக வீடியோ போட்டுருவோம். அது இருக்கட்டும் கலாமு, பின்னாடி என்னடா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரீமர் வர்சஸ் ஸ்ட்ரீமரு வேறு லெவலு. ஸ்ட்ரீமர் வர்சஸ் ஸ்ட்ரீமர்னா யாரும் இல்லை, நம்ம நான் அதுக்கப்புறம் சுபாஷ் ப்ரோ விளாண்டுருப்பாரு. ஸ்ட்ரீமர் வர்சஸ் ஸ்ட்ரீமர்னே சொல்லிப்போம், ஏன்னா வேறு லெவலில் இருக்கும், வெறித்தனமாக இருக்கும். ரூம் மேட்சஸே ஒன் வர்சஸ் வந்தால் சும்மா பங்கமாக இருக்கும்னே சொல்லலாம். அவர் அடித்தாலும் எட்டு தான் அடிக்கிறாரு. நம்மளுக்கு இப்போ தான் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓரளவு ஏதோ ஒரு இடத்துல அடிச்சிருப்பேன், அது மாதிரி கரெக்டாக எல்லா இடத்துலையும் சூப்பராக மூமெண்ட் கூட செம்மையாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், உண்மையாக வேறு லெவலில் இருக்கும். ஸ்ட்ரீமர் வர்சஸ் ஸ்ட்ரீமர் அப்படின்னு கூட சொல்லலாம், செம்மையாக இருக்கும், பங்கமாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ கடைசியில் பாருங்கள், இவ்வளோ ஷார்ட் ரேஞ்சில் இருந்தோம் அப்படின்னு டமாலு ஒரு ரேட்டு. ஸோ இந்த அப்போ ஏ யார் யா இவர் பேசக்கூட விட மாட்டார், டமால் 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 முடிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காரு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது வந்து நம்ம யார் கூட ஒன் வர்சஸ் ஒன் போடலாம் அப்படின்றதே சொல்லுங்கள். ஏன்னா நம்மள்ட்ட ரூம் கார்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறையா இருக்குது, அது சொல்ல தேவையில்ல, நிறையா இருக்குது. நீங்கள் யார் கூட போடணும் அதான் நம்ம கில்லுக்குள்ளே சொல்லுங்கள். நம்ம ஆர்பி தலை கூட போடணுமா, விமல் கூட விமல்சன் கூட போடணுமா அப்படின்னு. விமல்சன் ஃபேர் நிறையா பேர் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி விட்டு பாருங்கள், ஷேர் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ உண்மையாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் கொடுங்க. ஸோ எந்த வீடியோக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் வரவே இல்லை இப்போ போட்ட வீடியோவில். ஸோ எந்த வீடியோ சப்போர்ட் வரல. ஸோ நம்ம லைவ் போடலாமா வேணாமா அப்படின்ற சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற, ஏன்னா லைவில் வந்து வியூஸ் அவ்வளோ போக மாட்டேங்குது. ஸோ கமெண்ட்ஸ் அவ்வளோ யாரும் ரிப்ளை பண்ண மாட்டேங்க, லைவ் சேட்டில் யாரும் ரிப்ளை பண்ண மாட்டேறீங்க. லைவ் போடலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதை சொல்லிட்டு தான் போடலாமா, இல்லை நம்ம ரெகுலராக வீடியோ போடலாமா அப்படின்னு போடலாம். ஸோ நம்ம சுபாஷ் ப்ரோ இனிமேல் நம்ம அவரும் காலேஜ் படிச்சுட்ருக்காரு, இனிமேல் நான் ஸ்ட்ரீம் அதாவது ஸ்ட்ரீமிங் டெய்லியும் பண்ணலான்னு இருக்கேன் ப்ரோ அப்படின்னு பிளான் வந்திருக்காரு. ஸோ பார்ப்போம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க. ஸோ சுபாஷ் ப்ரோ ஸ்ட்ரீம் பண்ணான்னா கண்டிப்பாக நான் பிளேயிங் டிஸ்கார்டில் இருப்பேன், என்னோட கமெண்ட்டும் இருக்கும், ஓகேவா? ஸோ செம்மையாக செஞ்சிடலாம் அப்படி தான் சொல்லுவோம். அவர் எப்படி எச்ஆர் அடித்தது பார்த்தீங்களா? ஸோ ஒன்றுக்கு மூணு அவர் உண்மையாக சூப்பராக விளாட்றாரு. நான் உண்மையாகவே யார் யா இவர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு, ஏன்னா உண்மையாக வேறு லெவலில் வச்சு செஞ்சிட்டாங்க. பார்ப்போம். ஸோ ஒன்றுக்கு மூணு வந்துருச்சு, இன்னும் ஒன்றுக்கு நாலு ஒன்றுக்கு அஞ்சுலாம் வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவரு என் பாருங்க ஹெல்த்தை பாரியா. ஸோ எவ்வளோ இதாக இருந்துச்சுன்னு, ஓகே கொஞ்சம் அவர் ஒன் டேப் நிற்கிறாரு. சம நம்ம ஒன் டேப் படிச்சிட்டோம்னா இது எச்ஆர்டே காட்டல, அது ஆனால் ஒன் டேப் தான் விழுந்துச்சா, ஆனால் எச்ஆர் கீழே காட்டல, அது அது கடைசி புல்லட் மட்டும் பாடியில் வந்திருக்கும். சரி ஓகே, நம்ம எச்ஆர்லாம் தேவையில்லை பிகிலே, நம்ம மேட்சை ஜெயிக்கிற பிகிலே அப்படின்னா ஓகே. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்ட்ரீமிங் அந்த ஸ்ட்ரீமை பிடிக்கும் அப்படின்ற சொல்லுங்கள். இது வந்து முழுக்க ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான், முக்கியமாக இந்த மேட்ச் முழுக்க ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான், அதை புரிஞ்சுக்கங்க. நான் உங்களுக்கு இருக்கும் சண்டை அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. ஸோ முழுக்க ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச்சு காய்ஸ், ஓகேவா? ஸோ ஓகே, நம்மளும் ஏதோ திணறி திணறி வந்துட்டோம் அப்படின்னு மூணுக்கு மூணு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட குளோவாலியில் ஓகே நம்மள்ட்ட நம்ம அடித்தோடனே எமௌண்ட்லாம் போடுறதில்ல, எமௌண்ட் போட மாட்டோம். ஸோ இது நம்மக்குள்ளே விளாட்றது ஒரு லூட்டு தான் எடுப்பேன், ஐயோ. ஸோ கொஞ்சம் வாய்க்குள்ள தான் செய்யும், ஏன்னா வீடியோ நம்ம ரொம்ப நாள் பேசுறல. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் ஏற்றுப்பீங்க நம்புறேன், ஓகேவா? சரி ஓகே, அவர் ரொனால்டோ போட்டு செம்ம மூமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கா, அவர் அந்த நேரத்தில் ஒரு இதாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு படுத்துவார் ஒரு சில மேட்ச்சில், அதெல்லாம் பார்த்து உண்மையாக என்ன இவர் இப்படிலாம் இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அடுத்தது எந்த வீடியோ போடலாம் அப்படின்றத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் டாப் அப் ஈவெண்ட் போடலாமா, அப்டேட்ஸ் போடலாமா, எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் இது வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணும், எது பிடிக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதை போடுவேன், ஏன்னா பிடிக்காத வீடியோ போட வேணாம் அப்படின்றது தான். ஓகே, ஸோ இனிமேல் நம்ம ரெகுலராக வீடியோ போடலாம் என்று இது பண்ணும், ஓகேவா? சரி ஓகே. ஸோ மூணுக்கு நாலு அந்த மேட்ச் அவர் ஹெட்டாக தான் அடிக்கிறாரு. ஸோ நம்ம எப்படியா பாடி ஷாட்டாக தான் அடிச்சு ஜெயிச்சிருண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது, ஏன்னா சூப்பராக விளாண்டுட்டு இருக்காரு. அதான் அடித்தாலே ஒன் டாப் தான் அடிப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஓகே, இவர்கிட்ட எப்படி அடிச்சுருந்தா மெடிக்கிட்டே தான் முடியாது. ஓகே ஓகே ஓகேன்னு பார்த்தா ஒரு மெடிக்கிட்டே டைம் கொடுக்க முடியாது, நம்ம ஏதோ ஒடி அடி அடிச்சுப்போ. ஆய் ஆய் ஆய், டைமிங்கே உள்ள
அது அப்படிங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கின் தான் வச்சிருக்கோம். அவர் அடிச்சா அப்படி உழுவுது, நம்ம அடிச்சா உழுவ மாட்டேங்குது. இந்த இடத்துல பாருங்களேன், அப்படியே படுத்துட்டாரு, ஒரு கை இதாகிச்சு, அப்படியே ரொனால்டோ போட்டு சூப்பரா இருந்துச்சு. அந்த இடத்துல ரொனால்டோ உழுவலன்னா காலியா இருப்பாரு. ஓகே நம்ம அப்படி இப்படி மூமெண்ட் கொடுத்துட்டு ஒரு வழியா இதாயிருச்சு. அந்த இடத்துல அவருக்கு போன் அதாவது இந்த படுகிற பட்டன் அழுத்திட்டாரு. அதனால அந்த படுகிற பட்டன் எனக்கு நிறைய தடவை அந்த ப்ராப்ளம் ஆயிருக்கு. அதனால அது ரொம்ப சின்னுன்னு ஆக்கிட்டு அந்த டிரான்ஸ்பரன்சின்னு வைங்க, அதை நல்லா குறைச்சி விட்டேன். அப்போ தான் அந்த படுக்கிற படம் தேவையில்லை, அது அதனால் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ப்ரோ மாதிரி வைக்காத ப்ரோ, சரி இருக்காது, மேட்ச்சில் இதாகிடும் அப்படின்னு. ஓகே ஓகே, ஸோ வேறு லெவலில் முடிச்சு விட்டாச்சு. அஞ்சுக்கு அஞ்சுன்னு வந்துருச்சு, அடி யாரோ ஜெயிப்பா அப்படின்றவங்க தான் இருக்குது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத இப்போயே சொல்லுங்கள். அதாவது இந்த டைம் பார்த்துக்கிட்டு இந்த டைமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சாரி கமெண்ட் பண்ணுங்கள். ஏய் யாரையா இவரு படுத்துக்கிட்டு எச்சார் அடிக்கிறாரு? ஐயோ இவரு ஏதாவது ட்ரை பண்றாருன்னு தெரியல, படுத்துக்கிட்டு எச்சார் அடிக்க. ஆய் ஸோ நின்றுக்கிட்டே நம்மளால அடிக்க முடியல. டப்புன்னு அந்த இடத்துல சிட்டு போட்டேன், அந்த இடத்துல விழுவலை. எனக்கு நெட்டெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு, நான்லாம் சொல்ல மாட்டேன், நெட்டு சரியில்லை ப்ரோ, அதனால தான் ப்ரோ மேட்ச் தோத்தேன். அப்படிலாம் இல்லை, நான் ஃபேராக என்ன தலை இப்படி அடிச்சிட்டு அப்படின்னு நம்ம தான் ஃபேராக தான் இருக்கணும். நான் நெட்டு சரியில்லை ப்ரோ அப்படிலாம், அதனால தான் தோத்துறேன் அப்படிலாம் இல்லை. தோத்திரமா ஓகே முடிஞ்சு போச்சு, சூப்பரா இல்ல நீ ப்ரோ, அவ்வளவுதான். ஓகே ஸோ நல்ல டேமேஜ் கொடுத்தாச்சு அஞ்சுக்கு ஆறு. ஒரு மேட்ச் விட்டா கூட முடிஞ்சு, அவரு அசால்ட்டா வெடிக்கிட்டே வரு. ஸோ அவர் ரொனால்டோ டைம் முடியும் போது கரெக்டா அந்த இடத்துல க்ளோவில் போட்டது. ஸோ இதெல்லாம் ஒரு ட்ரிக் தாங்க, ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, ஸோ ஹெல்மெட் ஆகிட்டாருன்னு நினைக்க, அவன் ஹெல்மெட் ஆகிட்டாரு. அந்த இடத்துல நான் கரெக்டாக இந்த சைடு வந்தேன், அதனால் கரெக்டாக வந்தாச்சு. ஸோ ஆறுக்கு ஆறு, ஸோ கரெக்டாக ஆறுக்கு ஆறு நிற்கிது. சும்மா வேற லெவலில் போயிட்டுருக்கு மேட்ச். ஸோ பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே ஸோ ஆறுக்கு ஆறு, நானும் க்ளோவால் போட்டு டமால் டுமால் ட்ரை பண்ணுற போ. ஓய்யோ ரொனால்டோ கரெக்டாக அடிக்கிற நேரத்தில் ரொனால்டோ மறுபடியும் அவருக்கும் டேமேஜ் எனக்கும் டேமேஜ். ஓ பாய் நல்லா அந்த ஹேக்கர் ஆகியிருக்கனால. ஸோ ஒரு கிளாஸ் ரூம் மேட்ச் உங்களுக்கு ஏதாவது ரூம் மேட்ச்சில் கண்டிப்பாக ஹேக்கரை வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அந்த ஹேக்கரை மட்டும் இல்லைன்னா நான் ஜம்ப் பண்ணியிருப்பேன், ஒரு டம்மால் நடிச்சுட்டு மேட்ச்சை வின் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஸோ ஹேக்கரை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ டிப்ஸாக கூட வச்சுக்கோங்க, டிப்ஸாக கூட வச்சுக்கோங்க, ஹேக்கரை ரொம்ப ரொம்ப முக்கியம் ரூம் மேட்சஸ்க்கு. ஸோ ரூம் மேட்சஸ்க்கும் சரி, இல்லை நீங்கள் ரேங்க் மேட்ச்சில் எம்ஐ டூபி ஸ்னைப்பர் கன் ஸ்னைப்பர் கன் எடுத்திங்கன்னா ஓகே. அது மாதிரி எம்ஐ டூபிலாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு அடிச்சு க்ளோவால் போட்டாலும் அவன் எங்கே நிற்கிறான்றது தெரியும். நீங்கள் டமால் அடிச்சுட்டா மேட்ச் வின்னு. ஸோ அது மாதிரி நீங்கள் அந்த இந்த கேரக்டர் பேர் என்ன தெரியல, மோக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஹேக்கரை பேர், ஸோ அதை வச்சுக்கோங்க, சும்மையாக வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஸோ அவருக்கும் வெரி ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் கொடுத்தாரு, ரொனால்டோ கொடுத்துரு, அவர் இங்கே நிற்பார். நான் டமால் ஏறி தலையிலேருந்து அடிப்பேன், முடிச்சு விட்டாச்சியா பா, மூச்சை போட்டு ஒரு அடியாக மேட்சை வின் பண்ணியாச்சு. ஸோ நல்லா இருக்கு, மூச்சை போட்டு ஒரு அடியாக மேட்சை வின் பண்ணியாச்சு. ஸோ உண்மையாக மேட்ச் உண்மையாக வேறு லெவலில் போயிடுச்சு. ஸோ உண்மையாகவே ரெண்டு பேருமே ஈக்குவலாக விளாண்டோம். ஸோ சிக்ஸ் சிக்ஸ்ன்னு வேறு லெவலில் போச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னையோட வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்களின் விடைபெறுவது ஆபி சீனியர்.